ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபிஷ் டெவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கிங் ஃபிஷ் எடுத்து சின்னஞ்சின்னாக கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கிறேன். மற்ற வந்து குடமிளகாய் மூன்று கலரில் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன கலர்னாலும் போடலாம். மற்ற ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே உப்பு, இந்த உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அதை தேசிக்க கொஞ்சம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை மணித்தியால் ஊற வைப்பேன். இந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் ஊறட்டும். இதுக்கு நீங்கள் முன்பில்லாத எந்த மீனும் எடுக்கலாம். நான் வந்து கிங் ஃபிஷ் எடுத்துருக்கேன். கிங் ஃபிஷ் தான் நல்லா இருக்கும். அரைக்குலா ஒரு அரை மணித்தியாலம் ஊற வைப்போம். அரை மணித்தியாலம் ஊற வச்ச ஃபிஷ்ஷை போட்டு பொரிச்சு வைப்போம். இப்போ வந்து மீன் எல்லாம் பொரிஞ்சிட்டு பெரிய இருக்கும். மீன் எல்லாம் பொரியும், அப்பதான் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும், முறுமுறுப்பாக இருக்கும். வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நாங்கள் வச்சோன்னு வெங்காயம் குழம்பு போடுவோம் எல்லாத்தையும். இது கொஞ்சம் உப்பு போகும் வரங்கிறதுக்காக கப்பன் வரங்க மீனுக்கு உப்பு போட்டுறாங்களே, இதுக்கு பண்ணு கொஞ்சம் குறைச்சி போடுவோம். இதுக்கு தான் கப்பன் இப்போ கொஞ்சம் மரம் கட்டேன். இப்போ கொஞ்சம் வதங்கிற உடனே இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வதங்கணும். பச்சை கம்பு மட்டும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் மறங்கிட்டது, நான் வந்து கறி பவுடர் போடுறேன். மிகவும் கொண்ட உடற்பத்தி மாதிரி போடணும்.
அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் கத்தரிக்காய் பவுடர் போடுவோம். அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் போட்டால். குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். பொரிச்சு வச்சிருக்கிற மீனை போட்டு பிறக்குவோம். இது வந்து ரொட்டி சப்பாத்தி எது வேண்டாலும் சாப்பிடலாம். ரைஸோட சாப்பிடுவோம்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிரேவியாக வந்த உடனே சாப்பிடலாம். ரொட்டிகளோட சாப்பிட்றதுன்றா இப்படி சாப்பிட செய்தால் ஓகே. அது கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுது. நான் கொஞ்சம் மல்லியில் போடுவேன். இது உங்கள்கிட்ட விருப்பம்தான், மல்லியில் போடி போடலாம் இல்லாட்டி விடலாம். ஒரு நிமிஷம் மூடி விட்டுட்டு அடுப்பு ஓப்பன். இப்போ வந்து ஃபிஷ் டவல் ரெடி ஆயிட்டது. இது நல்ல டேஸ்டாக இருக்கும். செய்து பாருங்கள் எப்படி இருக்குது. கிங்ஃபிஷ் டெவல் ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.